எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ராகு கேது பயிற்சியை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ராகுவும் கேதுவும் வந்து ஒரே நேரத்தில் தான் வந்து பயிற்சி அப்படிங்கிறது ஆவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், ராகு கேது அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு கிரகம் தான், இரண்டு கிரகம் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? இப்போது ராகு கேது அப்படிங்கிறது வந்து ஒரே கிரகமா இல்லை இரண்டு கிரகமா அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அதுக்குண்டான விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது ராகு கேது வந்து சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அதாவது எல்லாமே வந்து கிளாக் வைஸில் வந்து எல்லா கிரகங்களும் வருது அப்படின்னா ராகு கேதுக்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சரிங்களா? ஒரு ராசி கட்டத்தில் வந்து 18 மாதம் வந்து தங்கியிருப்பார்கள். அதாவது 18 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஒரு வருடம் 6 மாத காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் வந்து ராகு கேதுக்கள். மற்ற கிரகங்களைப் போல் ராகு கேதுக்களுக்கும் வந்து பார்வை அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், கிளாக் வைஸில் வந்து சுற்றாமல் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறாங்களே, அப்போ அவர்களுடைய பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், கிளாக் வைஸ் இருக்குமா ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆன்டி கிளாக் வைஸ் தான் இருக்கும். சரிங்களா? இப்பொழுது கடக ராசியில் ராகுவும் மகர ராசியில் கேதுவும் வந்து இருக்காங்க. இது வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி, அதாவது பிப்ரவரி மாதம் 2019 13ஆம் தேதி ராகு பகவான் கடகத்திலிருந்து மிதுனத்திற்கு, கேது பகவான் மகரத்திலிருந்து தனுசுவருக்கு பயிற்சி அடைகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திருக்கணித முறைப்படி 2019ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி தான் வந்து இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு பயிற்சியும், அதாவது குரு பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், ராகு கேது பயிற்சி ஆகட்டும், எந்த விதமான பயிற்சியாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்காரோ அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எத்தனாவது வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து பலன் சொல்லணும். அப்போது ராசியை வச்சு தான் பார்க்கணுமே தவிர லக்னத்தை வச்சு நிச்சயமாக பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? அதாவது இருக்கிறதுலேயே மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு பிளானட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேது. சரிங்களா? அடுத்த பவர்ஃபுல்லான பிளானட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ராகு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறவங்க வந்து 1.5 வருஷ காலம் வந்து ஒரு ராசி கட்டத்தில் இருந்து எப்படிப்பட்ட சுப பலனை, எப்படிப்பட்ட அசுப பலனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? நான் வந்து சொல்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களோட ஜாதகத்தில் ராகுவோட தசையோ இல்லை கேதுவோட தசையோ நடக்குதா? அப்போது இப்போ சொல்லக்கூடிய அனைத்து வீடியோஸும் நிச்சயமாக வந்து உங்களுக்கானது மட்டும்தான். இப்போது உங்களோட ஜாதகத்தில் ராகு தசையோ இல்லை கேது தசையோ நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், இங்கே சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வந்து பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது மட்டும் நடக்கும். உங்களுக்கு ராகுவோ கேதுவோ அந்த தசா எடுத்து நடத்தினா நிச்சயமாக அது கொஞ்சம் இம்பாக்ட் அப்படிங்கிற விஷயம் ஏற்படுத்தும். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கிரகங்களும் தன்னுடைய தசாபுக்தி காலங்களில் தான் வந்து முழுமையாக பலனை வந்து கொடுக்கும். சரிங்களா? அந்த தசையோ அந்த புக்தியோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பு, பெரிய ஒரு நன்மை, பெரிய ஒரு தீமை அப்படிங்கிற விஷயம் வந்து ஏற்படுத்தாது. உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பலா பலன்கள் அப்படிங்கிறது வழங்கும். சரிங்களா? அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை வந்து இந்த ராகு கேதுக்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.